81 லட்சம் மரக்கன்றுகளை நடும் முகமாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களும் மகிழம் மரத்தினை நட்டு இந்த திட்டத்தை துவக்கி வைக்கும்படி மகிழப்பூ மரத்தின் மகிமையானது மகிழப்பூ மரம் எப்பொழுதும் பசுமையானது அடர்த்தியான நுனிப்பரப்பு கொண்ட மரம் நல்ல மனம் கொண்டவை அந்த பழங்கள் பறவைகளுக்கு நல்ல உணவாகும் அடர்ந்த நிழல் தரும் அற்புத மரம் தொன்று தொட்டு சிவ ஆலயங்களில் ஸ்தல விருட்சமாக விளங்கப்படும் தெய்வீக தன்மை கொண்ட மரம் சரும நோய் மற்றும் பல் தொடர்பான நோய்களுக்கும் மருத்துவம் குணம் கொண்ட மரம் மகிழம் பூ மற்றும் இதன் மரப்பட்டைகள் இதயம் தொடர்பான நோய்க்கு தடுக்கும் மருத்துவ குணம் கொண்டவை இத்தனை சிறப்பு கொண்ட மகிழம் பூ மரத்தினை சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் சார்பாக மாபெரும் மரம் நடும் திட்டத்தின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவினுடைய 71வது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் 71 நாள் மக்கள் பணிக்கு வந்துவிட்ட வேந்தனாம் மனிதநேயம் மிக்கவராய் நம்மை காக்கும் நண்பனாய் பெருமையின் சிகரமாய் மக்களின் நாயகனாய் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் காத்திடும் மகராசனான எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மரக்கன்றினை நடும் மாபெரும் திட்டத்தினை தன்னுடைய கடங்களின் மரத்தினை நட்டு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மரத்தினை நட்டு சார் சார் சிஎம் சார் தெரியல சார் 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 கொஞ்சம் லெஃப்ட் போங்க சார் சார் ஒரு காவியமே தமிழர் நெஞ்சமெல்லாம் ஓவியம் அவர் கரம் கூப்பி கடவுளை நாம் வணங்குவோம் என்றும் நலவோடு நமது அம்மாவின் அரசு தொடர என்றென்றும் நமது அம்மாவின் அரசு ஆள வேண்டும் என அகிலமெல்லாம் போற்றும் எங்கள் தமிழகத்தின் புதல்வியே நல்ல பல திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு தர்மம் காக்கும் எங்கள் புரட்சி தலைவியே தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.